ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கிறீங்களா? சுகமாக இருக்கிறீங்களா? நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம். இன்றைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறது ஒரு பிரியாணி. அதாவது வெரி சிம்பிளாக செய்கிற ஒரு பிரியாணி. நிறைய பிரியாணி மெத்தட்ஸ் இருக்குது, அதில் இது வந்து ஸ்வீட் அண்ட் சிம்பிளான ஒரு பிரியாணி. நிறைய பேர் பிரியாணி செய்கிற நேரத்தில் அது வந்து சரியான ஒரு பதத்துக்கு வராது, அதாவது குழஞ்சி போயிடும், சில நேரத்தில் அது அவியாமல் இருக்கும், இப்படியெல்லாம் அரிசி ஒன்றோட ஒட்டாமல் இருக்கும், இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ இன்றைக்கி நாங்கள் செய்ய போகிற இந்த பிரியாணி வந்து ஸ்வீட் அண்ட் சிம்பிள், குயிக்காக இப்படி சிம்பிளாக செய்யக்கூடிய பிரியாணி. அண்ட் இதைத்தான் இன்றைக்கி நாங்கள் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறோம். அதுக்கு முதல்ல நீங்கள் எங்களுடைய சேனலுக்கு ஃப்ரெஷ்ஷாக, அதாவது புதுசாக வந்திருக்கிறீங்கன்னு சொன்னால் எங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் எங்களுடைய வீடியோ கேட்கல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண ரெட் கலரில் இருக்கும், அந்த சப்ஸ்கிரைப் ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுற நேரத்தில் அதில் வர்ற ஆப்ஷன்ஸில் வந்து பெல் பட்டனை அமர்த்திட்டு முதலாவது ஆப்ஷன் ஆல்ன்ற ஆப்ஷனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம், எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் இந்த வீடியோ. இப்போ இந்த பிரியாணி செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவையானதுன்றதை பாருங்கள். இங்கே நான் எல்லா பொருட்களும் எடுத்து வச்சுருக்கிறேன். இங்கே பாருங்கள், இதில் வந்து கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சம் கருவாப்பட்டை, இந்த அன்னாசி பூன்னு சொல்லுவோம், அது பெருஞ்சீரகம், சின்ன சீரகம், இவ்வளத்தையும் வந்து லைட்டாக வறுத்துட்டு ஒரு தூளாக அரைச்சி எடுத்துக்கொள்ள வேணும். இதில் ஒரு 1-1.5 ஸ்பூன் தான் நாங்கள் இப்போ போட போகிறோம். அது இல்லாமல் நாங்கள் முதல்ல நெய் போட்டு வதக்கிற நேரத்துலையும் இதில் கொஞ்சம் போடுவோம். அது இல்லாமல் இங்கே அளப்பாருங்க, பேலீஃப், கொஞ்சம் சில்லிஸ் அண்ட் ஒனியன் சாப் பண்ணியிருக்கு, டொமேட்டோ. இங்கே நான் வச்சுருக்கிறது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இது இங்கே லண்டனில் இந்த மாதிரி இருக்கிறதுனால நான் இப்படி குயிக்காக செய்ய வேணுமன்றதுக்காக இப்படி யூஸ் பண்ணுவேன், அதுக்காக உங்களை இதை காட்டியிருக்கிறேன். இது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு போட்டாலும் இது ஓகே தான். அது இல்லாமல் இங்கே கொஞ்சம் மின்ட்டும் கொத்தமல்லியும் வச்சுருக்கிறேன், கொஞ்சம் சில்லி பவுடரும் போடணும். இங்கே எடுத்துருக்கிற அரிசி வந்து 5 கப் அரிசி எடுத்துருக்கிறேன், அதாவது 5 கப்னா நான் எடுத்துருக்கிறது வந்து ரைஸ் குக்கர் கப், இதால 5 கப் எடுத்துருக்கிறேன். நாங்கள் தண்ணி வைக்கிற நேரத்தில் இதுக்கு வந்து 4 கப் தண்ணி நாங்கள் வைக்க போகிறோம். இதை நீங்கள் தண்ணியெல்லாம் ஊரெல்லாம் வைக்க தேவையில்ல, 4 கப் தண்ணி. அது இல்லாமல் நான் எடுத்துருக்கிற மீட் வந்து இன்றைக்கு சிக்கன் எடுத்துருக்கிறேன் பாருங்கள், சிக்கனோட கால் மட்டும் எடுத்துருக்குறேன், கொஞ்சம் தோலை எடுத்துட்டு அதை க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் வேணுமெண்டா மட்டன் எடுத்துக்கொள்ளலாம், இல்லையெண்டா கோட் மீட் எடுத்துக்கொள்ள, எந்த மீட் இருந்தாலும் உங்களுக்கு விருப்பமான மீட். இன்றைக்கு நான் எடுத்துருக்கிறது சிக்கன். அது இல்லாமல் இங்கே கொஞ்சம் யோகர்ட், அதாவது ஃப்ரெஷ்ஷான யோகர்ட்டும், தேங்காய் பால் டின்னும், இந்த கீயும் எடுத்துருக்கேன். இது வந்து வெஜிடபிள் கீ தான் நான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வேணுமெண்டா கவு கீ எடுக்கலாம், அது நல்ல மணமாக இருக்கும் இன்னும் கொஞ்சம். ஓகே, இவ்வளவு தான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். நான் குக் பண்ணுற நேரத்தில் உங்களுக்கு உப்பு அந்த மாதிரியான திங்ஸ் எல்லாம் போடுவேன், அதெல்லாம் நான் இங்கே வைக்கலை. நீங்கள் என்னுடைய அந்த செய்முறையை பார்க்குற நேரத்தில் அது உங்களுக்கு தெரியும். வாங்க நாங்கள் இனி குக் பண்ணுவோம். நேரத்தில் கொஞ்சம் ஆயிலும் சேர்க்குறோம். எந்த ஆயில் நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆயிலை இந்த கீயோட கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ இந்த எண்ணெய் வந்து காஞ்சிட்டது பாருங்க, அது சூடாயிட்டுன்னு தெரிஞ்சோடனே அதுக்குள்ள ஒரு ரெண்டு மூணு கராம்பு துண்டு, அதோட ஒரு 4 காடமம், அதாவது என்ன, ஏலக்காய், அன்னாசி பூ உண்டு, திரும்ப ஒரு கொஞ்சம் பேலீஃப், ஒரு 2-3 பேலீஃப், அதோட ஒரு 4 கிராம்பு, இவ்வளவும் போடுறோம் பாருங்க. ஏன்டா இந்த நீங்க அரைச்சி வச்சிருக்கிற தூள்ல இதெல்லாம் போட்டிருக்கிறோம், அதனால இங்க நீங்க தாளிக்க போடும்போது ஒரு கொஞ்சமா இதை போட்டுக்கொள்ள, இது கொஞ்சம் வறுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ண வேணும். இது கொஞ்சம் சுவக்க வறுத்து வருது பாருங்க, அந்த நேரத்துக்கு நான் இந்த சின்னதா வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம், ஒனியனை யூஸ் பண்றேன் பாருங்க. நல்ல மெல்லிசா வெட்டி வச்சிருக்கிறேன், அதை இதுக்குள்ள போடுறேன் பாருங்க. அந்த வெங்காயத்தை போட்டு இந்த எண்ணெயும் கீயும், அதாவது நெய்யும் சேர்ந்த இதுக்குள்ள இது நல்லா கொஞ்சம் தாளிக்கிற அளவுக்கு வர வேணும். இப்ப இந்த வெங்காயம் வந்து வதங்கி கொண்டு வருது பாருங்க. இந்த வெங்காயம் இந்த வதங்குற இந்த எண்ணெய் வந்து நீங்க நல்லெண்ணெய் சேர்க்காதீங்க, நல்லெண்ணெய் சேர்த்தா அந்த டேஸ்ட வந்து அந்த நல்லெண்ணெய் கெடுத்து விட்டுரும். அதனால நார்மலா நீங்க எந்த எண்ணெய் யூஸ் பண்றீங்களோ அந்த எண்ணெயே இதுக்குள்ள ஊத்தி கொள்ளுங்க. மற்றது 3 வெங்காயம் எடுத்தீங்கன்னா 3 தக்காளி, அதே மாதிரி 3 கரண்டி இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், எல்லாம் ஈக்குவல் அளவுல எடுத்துக்கொள்ளுங்க. இப்ப பாத்தீங்களா, இப்ப இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் அப்படியே தாளிச்சு அந்த நல்ல வடிவா கொஞ்சம் வெந்து வருது பாத்தீங்களா,
இந்த நேரத்துல நாங்க வந்து இனி இந்த தக்காளி பழம் சின்னதா chop பண்ணி வச்சிருக்கேன் இந்த தக்காளி பழத்தை சேர்ப்போம் இந்த தக்காளி பழத்தை சேர்த்த உடனே கொஞ்சம் இந்த தண்ணி மாதிரி கொஞ்சம் பேரும் அது ரேஞ்ச் சேர்த்து இந்த வெங்காயத்தோட சேர்த்து அப்படியே வதக்குறோம் பாருங்க அதாவது வெரி குயிக் அண்ட் ஈஸி எப்படி இதை செய்யறது என்றதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன் நான் இந்த பவுடர் ஆக்கி வச்சிருக்கிற இந்த பவுடரை நீங்க கொஞ்சம் கூட பவுடர் ஆக்கி ஒரு பாட்டில சேவ் பண்ணி வச்சிட்டீங்கண்டா அடிக்கடி நீங்க பிரியாணி செய்யணும்ன்ற ஒரு ஆசை வர்ற நேரத்துல டக்குன்னு இந்த பவுடரை யூஸ் பண்ணி இப்படி நான் சொல்ற மாதிரி எல்லாத்தையும் இப்படி தாளிச்சுட்டு டக்குன்னு நீங்க செஞ்சிடலாம் நீங்க அந்த பவுடரை செஞ்சு ஒரு போத்தல்ல போடுற நேரம் அந்த போத்தலுக்கு முன்னால பிரியாணி பவுடர் ரெண்டு ஒட்டி வச்சுக்கொள்ளுங்க அப்ப இது வந்து கன்ஃபியூஸ் ஆகாது உங்களுக்கு அடுத்தது நாங்க இந்த ஜிஞ்சர் கார்லிக் கியூப்ஸா போட போறேன் இங்க இந்த லண்டன்ல இப்படி கியூப்ஸா இந்த ஃப்ரோசன்ல இருக்கிறதுனால நான் இப்படி வாங்கி சேர்க்கிறேன் நீங்க ஃப்ரெஷ்ஷா போட்டீங்கன்னா கூட அது உங்களுக்கு சுவா இது இங்க எங்களுக்கு பிஸி லைஃப் குயிக்கா எல்லாம் செஞ்சுட்டு ஓடணும்ன்றதுக்காக இப்படி நாங்க வாங்கி வச்சு சொல்லுவோம் பாத்தீங்களா இப்ப இதெல்லாம் சேர்ந்து இந்த பச்சை மணம் எல்லாம் போற வரைக்கும் நல்ல வடிவா இது குக்க ஆட்டுக்கும் சரியா அதுக்கு ஒரு 3 to 4 minutes ஆகும் அது வரைக்கும் நாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் இப்ப இந்த தக்காளி கொதிச்சு கொண்டிருக்கிற நேரத்துல நான் ரைஸ் குக்கர்ல ரைஸ போட போறேன் இந்த ரைஸுக்குள்ள ஒரு கொஞ்சமும் தண்ணி இல்லாம வடிவா கழுவி எடுத்துட்டேன் இது வந்து ரைஸ் குக்கர் கப்பால 5 cup எடுத்தனால் அந்த 5 cup 4 cup தண்ணி சரியா மெஷர் பண்ணி அதுக்குள்ள ஊத்துறேன் பாருங்க 1 cup குறைச்சி 5 cup 4 cup தண்ணி ஊத்திட்டு அதுக்குள்ள ஒரு கொஞ்சமா கலரிங் ஒரு ஒரேஞ்ச் கலர் போடுறேன் பாருங்க நான் அதோட கூட இந்த அரிசிக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஏனண்டா இனி நாங்க சிக்கனுக்கு எல்லாம் போடுற நேரத்துல உப்பு கணக்கா போடுவோம் அதனால கொஞ்சமா உப்பு போட்டிருக்கேன் அண்ட் கொஞ்சம் கீ இது எல்லாத்தையும் போட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டு இத வந்து நாங்க ரைஸ் குக்கர்ல வச்சு ரைஸ் ஆக்கி குக் பண்ணி எடுக்க போறோம் பாருங்க இப்ப இந்த டொமேட்டோ ஒனியன் இல்லாம அதாவது தக்காளி வெங்காயம் எல்லாம் கொஞ்சம் பதங்கி வர நேரத்துல 1 துளி உப்பு அதுக்குள்ள போட்டு விடுறேன்னு பாருங்க ஒரு கொஞ்சம் போடுவோம் ஏண்டா சிக்கன் எல்லாம் போடணும் தானே இன்னொரு கொஞ்சம் போட்டிருக்கேன் காணாட்டி பிறகு பார்த்துட்டு போடலாம் இப்ப இந்த உப்பு எல்லாம் போட்டு குக் ஆகி கொண்டிருக்கிற நேரத்துல நாங்க எடுத்து வச்சிருக்கிற இந்த சில்லி பவுடரா போடுறேன்னு பாருங்க இந்த சில்லி பவுடரை போட்டு அது எல்லாத்தையும் மிக்ஸ் ஆகி இந்த சில்லி பவுடர்ல இருந்து வர இந்த மணம் அது ஒரு என்ன சொல்லுவோம் அந்த ஒரு பச்சை வாசனை சொல்லுவோமே அந்த மணம் போற வரைக்கும் ஒரு 2 minutes அதை குக் பண்ணுவோம் பாருங்க எல்லாம் அப்படியே சேர்ந்து குக் ஆகுது இப்பவே அந்த பிரியாணியோட வாசனை வந்து வந்துட்டு பாருங்க இப்ப அது ஒரு 2 minutes ஆயிட்டு 2 minutes ஆற நேரத்துல நாங்க அரைச்சு வச்சிருக்கிற இந்த பிரியாணி பவுடரை போடுறேன் பாருங்க ஒரு 2 கரண்டி போடுவோம் கூட போட்டீங்கன்னா கொஞ்சம் மணம் வந்து கொஞ்சம் கூடவா வரும் அதனால ஒரு 2 கரண்டி போட்டுட்டீங்கன்னாலே காணும் அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்றோம் பாருங்க எல்லாம் அப்படியே குக் ஆகி கொண்டு வருது இப்ப பாத்தீங்களா இப்ப எல்லாம் சேர்ந்து குக் ஆகி ஒரு நல்ல ஒரு குட் ஸ்மெல்லுக்கு வருது இந்த டைம்ல நான் நல்ல வடிவா வெட்டி தோல் எல்லாம் நீக்கிட்டு கிளீன் பண்ணி நல்லபடியா வச்சிருக்கிற இந்த சிக்கன் இந்த சிக்கனை இதுக்குள்ள கொட்ட போறோம் பாருங்க நீங்க வேணுமெண்டா சிக்கன் சிக்கன் இல்லையா மட்டன் மட்டன் இல்லையா கோட் எந்த மீட்டும் நீங்க இதுக்குள்ள சேர்க்கலாம் நாங்க இன்னைக்கு சேர்த்திருக்கிறது சிக்கன் தான் இந்த சிக்கன்ல நாங்க குக் பண்ணி கொண்டிருக்கிற இந்த எல்லா மசாலாவும் நல்ல வடிவா சேர வேணும் இதுக்குள்ள நீங்க தண்ணி இப்ப விட்டுறாதீங்க ஏன்னா இந்த சிக்கன் வந்து நல்ல வடிவா தண்ணி விடும் பாத்தீங்களா இதுல எல்லா சிக்கன்ல எல்லா பக்கத்துலயும் இந்த டொமேட்டோ இந்த ஒனியன் நாங்க போட்டிருக்கிற இந்த மசாலா தூள் எல்லாம் சேர்ற மாதிரி இப்படியே ஒரு தடவை அதை கிளறி விடவாங்க இது நிறைய பேருக்கு இந்த பிரியாணி வந்து தெரிஞ்சிருக்கும் சம் பீப்புள் வந்து வெரி நியூலியா இப்படி பிரியாணி செய்யறது என்று சொல்லி யோசிச்சிங்கண்டா அவங்களுக்கு இது ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் பாத்தீங்களா எல்லா பக்கமும் வந்து சேர்ந்துட்டு இப்போ கொஞ்ச நேரம் மூடி இதை நாங்க குக்காக விட வேணும்
இப்போ பாருங்க இப்போ இந்த சிக்கன் ஒரு ஹாஃப் குக்குக்கு வந்திருக்கு பாருங்க இந்த நேரத்துல நீங்க சம் பீப்பிள் வந்து கொஞ்சம் கூட ஸ்பைசியா சாப்பிடுவீங்க அந்த மாதிரி ஸ்பைசின்ற நேரத்துல ஸ்பைசி இல்லைன்றாலும் நார்மலா ஒரு கிரீன் சில்லி போட்டுக்கோங்க கிரீன் சில்லி நான் ஒரு மூன்று கிரீன் சில்லி வெட்டாம அப்படியே முழுசா போடுறேன் பாருங்க வெட்டிட்டீங்கன்னா அதோட உரைப்பு வந்து கூட வந்துடும் அதனால ஒரு மூன்று கிரீன் சில்லி போட்டிருக்கேன் வெட்டாம அதோட ஒரு பிடி கொத்தவல்லி தழை ஒரு பிடி மின்ட் மின்ட் இல்லை இவ்வளவும் போட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை குக் பண்ணுறேன் பாருங்க இப்போ நல்லா வாசனையாக நல்ல மணமாக வருது இந்த சிக்கன் வந்து இப்போ கொஞ்சம் நல்லா குக் ஆக வேணுங்க இது எல்லாத்தோடையும் சேர்ந்து நல்லா குக் ஆக வேணும் பாருங்க இப்போ பாருங்க இதெல்லாம் வந்து கொஞ்சம் குக் ஆகி வந்துருக்கு இதை ஒரு தடவை நல்லா கிளறிட்டு இதுக்குள்ள இன்னும் ரெண்டு டூ இன்கிரீடியன்ட்ஸ் நாங்கள் வந்து சேர்க்க வேணும் இதுக்குள்ள அதாவது நல்ல ஃப்ரெஷ்ஷான தயிர் அதாவது யோக தயிரா ஒரு ரெண்டு ரெண்டரை கரண்டி சேர்த்தா காணும் ரெண்டு கரண்டி சேர்ப்பாங்க கூட சேர்த்தமாட்டா கொஞ்சம் புளிக்கும் அதனால ரெண்டு கரண்டி தயிர் அதோட தேங்காய் பால் இது வந்து நான் டின் தேங்காய் பால் சேர்க்குறேன்னு பார்த்துக்கொள்ளுங்க இது டின் கோகோனட் மில்க் இங்கே டின்னில் இருக்கு நல்ல திக்கான கோகோனட் மில்க் அதை வந்து நான் சேர்க்குறேன் இந்த தேங்காய் பாலில் இந்த சிக்கன் வந்து நல்லா குக் ஆக வேணும் தெரியுதா எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு கொதி வர்ற வரைக்கும் அப்படியே நல்லா இதை மூடி வச்சிருவான் இப்போ பாருங்க இந்த சிக்கன் நல்லா வெந்து கொண்டு வருதுனாங்க அந்த நேரத்தில் ஒரு தடவை இதை திறந்து நல்லா இதை இப்படி கிளறி விடவான் இந்த சிக்கன் ஃபுல்லாக குக் ஆகிட்டுது பாருங்க இப்போ இதுக்கு உப்பு காணுமாண்டு ஒரு தடவை டேஸ்ட் பார்த்துக்கொள்ளுங்க உப்பு சரியாக இருக்கு இதுக்கு இப்போ இந்த நேரத்தில் நாங்கள் ஒரு பாதி லெமன் வந்து இதுக்குள்ள சேர்க்குறோம் லெமன் சேர்த்து அதையும் சேர்த்து அப்படியே ஃபுல்லாக அப்படியே ஒரு தடவை கிளறி கொடுத்துட்டு இதை இனிமேல மூடாம அப்படியே இந்த தண்ணி கொஞ்சம் வத்தி வர்ற அளவுக்கு அதாவது இதுல இருக்கிற அந்த டேஸ்ட் அந்த எல்லா அந்த ஸ்பைசி திங்ஸ் எல்லாம் இந்த சிக்கனுக்குள்ள அப்படியே ஃபுல்லா போகும் இந்த சிக்கன் மசில்ஸுக்குள்ள போய் அது கொஞ்சம் நல்லா அந்த தண்ணி வத்தி வர்ற வரைக்கும் இதை திறந்து அப்படியே விட வேணும் திறந்து விட்டு இதை அப்படியே குக் பண்ண வேணும் பாருங்க அந்த பபிள்ஸ் வந்து அந்த தண்ணி கொஞ்சம் வத்தும் இப்போ இந்த சிக்கனை பாருங்க ஃபுல்லாக கொதிச்சு இந்த தண்ணி வத்தி கொண்டு வருது பாருங்க அந்த நேரத்தில் நாங்கள் குக் பண்ணி வச்சிருக்கிற இந்த ரைஸை அதுக்குள்ள கொட்டுறோம் பாருங்க பார்த்தீங்களா இந்த ரைஸ் வந்து ஃபுல்லாக வேகல ஒரு முக்கால் பதத்துக்கு தான் வெந்திருக்கு அதாவது நாலு கப் அரிசி நாலு கப் தண்ணி எடுத்தனாங்க அஞ்சு கப் அரிசி அதை மறக்காதீங்க அது நல்லபடியாக குக் ஆகி வந்திருக்கு பார்த்தீங்களா கலர் எல்லாம் போட்டு அதுக்கு கொஞ்சம் உப்பும் போட்டேன் அதுக்கு இதை இப்போ இது இந்த இதுக்குள்ளே போட்டு கிளற வேணும் இப்போ பாருங்க இந்த அரிசை அப்படியே இந்த சோஸுக்குள்ளே போட்டு கிளறேன் பாருங்க பார்த்தீங்களா அது ஃபுல்லாக மிக்ஸ் ஆகி வருது பார்த்தீங்களா நீங்கள் இதுக்குள்ளே வந்து ப்ளம்ஸ் கஜுனட்ஸ் இந்த மாதிரி நெய்யில் வறுத்துட்டு கூட போடலாம் அது இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் இன்றைக்கு அதை போடலை நீங்கள் வேணுமெண்டா அப்படி ஆட் பண்ணி கொள்ளலாம் அது இன்னொரு எக்ஸ்ட்ரா கேலரிஸ் தான் இப்போ பார்த்தீங்களா இது அப்படியே ஃபுல்லாக அப்படியே இதுக்குள்ளே மிக்ஸ் ஆகி போட்டு ஒரு தடவை இந்த லிட்டை போட்டு மூடி ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸுக்கு இதை அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் இவ்வளோ நேரம் ஹை ஃப்ளேமில் இருந்தது இப்போ ஒரு ஸ்லோ ஃப்ளேம் வைக்க வேணும் பாருங்க இந்த குக்காயை கொண்டு வர்ற நேரத்தில் கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸையும் அதுக்குள்ளே தூவி விடுறோம் தூவிட்டு அதை ஒரு தடவை லிட் போட்டு மூடி விட்டுற வேண்டும் இப்போ பார்த்தீங்களா இந்த கொத்தமல்லி போட்டதுக்கு பிறகு அது கொத்தமல்லி அந்த ரைஸில் சேர்ந்து அப்படியே குக்காய் இருக்குது பாருங்க இது 10 மினிட்ஸுக்கு இது இந்த பொட்டமில் இருக்கிற இந்த இந்த தண்ணி மாதிரி இருக்குது தானே இந்த சொல்யூஷன் இது வத்துற வரைக்கும் ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஸ்லோ ஃப்ளேமில் விட்டுட்டு
ஒரு 10 minutes கழிய அந்த flame வந்து ஆஃப் பண்ணிட்டு அப்படியே ஒரு 10 minutes க்கு விட வேணும் விட்டனே அது அப்படியே ஃபுல்லா குக்க ஆகி வந்திரும் பாருங்க பாத்தீங்களா அந்த ரைஸ் ஓட எல்லாம் அப்படியே சேர்ந்து ஒரு கொஞ்சம் கூட வந்து அந்த ஒரு குளையாம இவ்வளவு அழகா வந்திருக்குன்னு பாத்தீங்களா இப்போ இந்த பிரியாணி வந்து ரெடி சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு பிரியாணி இதுக்குள்ள வேணுமெண்டா காஜு நட்ஸ் எல்லாம் வந்து நீங்க பொரிச்சுட்டு போடலாம் நெய்யில வடிவா பொரிச்சுட்டு பிளம்ஸும் காஜு நட்ஸும் போட்டுக்கொள்ளலாம் வாங்க இப்போ ஒரு டேஸ்ட் பார்ப்போம் இப்போ நாங்க இங்க இந்த பிரியாணி சிம்பிளான பிரியாணி செஞ்சு முடிச்சிட்டோம் அதை இங்க நான் டிஸ்பிளே பண்ணி வச்சிருக்கிறேன் பாருங்க இதுக்கு வந்து நீங்க வேணுமெண்டா ஒரு முட்டை கொண்டு பாயில் பண்ணி வச்சு அதே நேரத்துல ஒரு ரைத்தாவும் செஞ்சு வச்சுக்கொள்ளலாம் ரைத்தா எப்படி செய்யறது டிஃப்ரெண்டான டைப் ஆஃப் ரைத்தா இருக்கு அந்த ரைத்தா எப்படி செய்யறதுன்னு அடுத்த பிளாக்ல நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்ப நான் உங்களுக்கு கொஞ்சமா டேஸ்ட் பண்ணி காட்டுறேன் உங்களை விட்டுட்டு தான் சாப்பிடுறேன் ஒரு கொஞ்சமா டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் வெரி நைஸ் உப்பு உரைப்பு எல்லாம் நல்லா சேர்ந்து நல்லா வந்திருக்கு சாதம் வந்த ரைஸ் எல்லாம் நல்லா வெந்து நல்லா வந்திருக்கு இந்த ப்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குமே நம்புகிறோம் நீங்களும் இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க சிம்பிளான ஒரு பிரியாணி இந்த ப்ளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குமே நம்புகிறோம் இன்னும் நிறைய விதமான பிரியாணி வந்து உங்களுக்கு ஃபியூச்சரில் நாங்கள் செய்து காட்டுவோம் இதோட இந்த ப்ளாக் நாங்கள் முடிக்கிறோம் அடுத்த ப்ளாக்ல திரும்பவும் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் அண்டில் தான் குட் பை